குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மூன்று நாள் பயணமாக இன்று பங்களாதேஷ் செல்கிறார் கடந்த ஆயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தானுடன் நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்றது அதே ஆண்டில் டிசம்பர் பதினாறாம் தேதி பாகிஸ்தான் படைகள் இந்தியாவிடம் சரணடைந்தன இந்த போரில் இந்தியா பெற்ற வெற்றியை அடுத்து பங்களாதேஷ் தனி நாடாக உருவானது இந்த வெற்றி தினத்தின் பொன்விழா பங்களாதேஷின் ஐம்பதாவது சுதந்திர தினம் மற்றும் இந்தியா பங்களாதேஷ் இடையிலான ஐம்பதாண்டு கால நட்புறவு ஆகியவற்றை அந்நாடு கொண்டாட உள்ளது இதையொட்டி பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அந்நாட்டுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார் இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா கொரோனா தொற்று பரவலுக்கு பிறகு முதல் முறையாக குடியரசுத் தலைவர் வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார் டாக்கா செல்லும் குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு போரில் உயிர்நீத்தவர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார் அங்குள்ள வங்கபந்து அருங்காட்சியகத்திற்கும் செல்லவுள்ளார் பங்களாதேஷ் அதிபர் அப்துல் ஹமீத் பிரதமர் ஷேக் ஹசீனா வெளியுறவு அமைச்சர் அபுல் கலாம் அப்துல் மோமன் ஆகியோரையும் குடியரசுத் தலைவர் சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்துவார் என்று ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா கூறினார் பாகிஸ்தானுடனான போரில் ஆயிரத்து அறுநூறு இந்திய வீரர்கள் உயிரிழந்தனர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் தருணமாக குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் அமையும் என்று வெளியுறவு செயலர் ஹர்ஷ்வர்தன் கூறினார்